உங்களை காலையில் எழுப்புறது யாரு? உங்களை அம்மா எழுப்புவாங்க, அப்பா எழுப்புவாங்க. கிராமத்தில் ஊரையே எழுப்புகிற ஒன்று இருக்கு, அது எது தெரியுமா? சேவல். அந்த சேவலை பற்றின அழகான பாட்டு பார்க்கலாமா, பாடலாமா? போல கொண்டை சேவல் கூவுது, தீ கொண்டை சேவல் கூவுது, ஊரை எழுப்பி விட்ட பின்னும் யாகை எழுப்ப கூவுது, இன்னும் யாகை எழுப்ப கூவுது. கூகை மீது நடை நடந்து குனிந்து நிமிர்ந்து பார்க்குது, செங்கொண்டை குலுக்கி ஆக்குது, போருக்கேகும் மரவன் போல யாகுக்காக நடக்குது, சேவல் யாகுக்காக நடக்குது. இந்த பாட்டை எழுதினவர் வாணிதாசன். இந்த பாடல்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் விடை சொல்லணும். முதல் கேள்வி, கொண்டை சேவல் எப்படி கூவுது? ரெண்டாவது கேள்வி, சேவல் யாகை போல நடக்குது. விடைகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க, கொண்டை சேவல் எப்படி கூவுகிறது? சேவல் யாகை போல நடக்கிறது. இப்போ விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி, கொண்டை சேவல் எப்படி கூவுகிறது? அதற்கான விடை, கொண்டை சேவல் வீரன் போல கூவுது. ரெண்டாவது கேள்வி, சேவல் யாகை போல நடக்கிறது. சேவல் போருக்கேகும் வீரன் போல நடக்கிறது. சொல்லிக்கொண்டே எழுதுக, சொல்ல கேட்டும் எழுதுக. மேலே இருக்கக்கூடிய அந்த சொற்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த கீழே கோடிட்ட இடத்துல எழுதணும். எழுதுறீங்களா? நான் இப்போ அந்த சொற்களை படிக்கிறேன், நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. கூரை, கூரை. வீரன், வீரன். மரவன், மரவன். கோ இன் டை இச் சே வாயில், கொண்டை சேவல். கு நி இந்து, குனிந்து. நி மி யு இந்து, நிமிர்ந்து. ஆ யு இக்குது, ஆக்குது. யா கு இக்காக, யாருக்காக. எழுதிட்டீங்களா? நீங்கள் எழுதுனது ஆசிரியர்கிட்ட போயிட்டு காட்டுங்க, படித்தும் காட்டுங்க.